விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் மிக மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் மாற்றத்தை தரக்கூடியது சில கிரகங்கள் ஓரளவுக்கு தான் நமக்கு பாதிப்புகளையோ நன்மைகளையோ செய்யும் ஆனால் இந்த பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குணமுகவியாட குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமின்றி கிடாட்சி தருள்வாய் குரு பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் நஞ்சமல்ல உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைக்கீழாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ அது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்புறம் விருட்சகம் அப்படின்னாலே எப்பொழுதுமே கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட அடிக்கடி நடக்கும் யார் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் மூஞ்சை காட்டினாங்கன்னா நீங்களும் மூஞ்சை காட்டுவீங்க கோபத்தை காட்டினா காட்டுவீங்க அன்பை காட்டினா அதிகமாக காட்டுவீங்க எப்படி எதையுமே யார் எப்படி காட்டுறாங்களோ அதை விட அதிகமாக காட்டக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மனோநிலை உரட்சகராசி நண்பர்களுடையது அதுபோல இது செவ்வாய் வீடு செவ்வாய் அப்படின்னாலே எதற்குமே போராடும் குணம் போராட்டம் அப்படிங்கிறது இவங்க பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டே இருப்பீங்க மனோக்காரகர் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் அப்போ நல்ல உடல் வளம் தைரியம் மனோதிடம் புத்தி கூர்மை எதையுமே ஆராய்ஞ்சி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு வலிமை இது உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா சந்திரன் ஒரு அற்புதமான அமைப்பு ஆனாலும் நீச்சமடைந்திருக்கிறார் அதே நேரத்தில் சுய கௌரவம் எப்பொழுதுமே கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அது குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்கின்ற சமூகத்துக்காக இருந்தாலும் சரி கௌரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயிர் மாதிரி அதாவது எவ்வளோ தான் இது போல் உயர்ந்த குணங்களை கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது அப்போ அந்த பக்கத்தையும் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் நம்ம ஏன் தோத்துக்கிட்டே இருக்கோம் எதை எடுத்தாலும் ஏன் சக்ஸஸில் முடிய மாட்டேங்குது ஏன் இந்த தோல்வி பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைகள் ஏன் இருக்குது கடன் பிரச்சனை ஏன் இருக்குது அதுக்கெல்லாம் உங்களுடைய இன்னொரு பக்கமும் ஒரு காரணம் நல்ல குணங்கள் அப்படின்னா மனிதர்களை நிறையா சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் வாழ்க்கையில் இதுவே உயர்த்தி விடுமா அப்படின்னா இல்லை இன்னும் பல விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சி அதுக்கேற்றது மாதிரி சரி பண்ணிக்கணும் அப்போ கொஞ்சம் சலன புத்தி இருக்கும் அந்த புத்தி வந்து குடும்பத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அது ஆண்களோ பெண்களோ அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே கௌரவ பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்ப சிக்கல்கள் பிரிவுகள் வேலை இழப்பு தொழிலில் நஷ்டம் உயர முடியாத சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தும் அதுபோல் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் விட்டு பேசுவீங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன எதுவாக இருந்தால் எனக்கு என்ன நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கு தைரியம் இருக்குது யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே எப்பொழுதுமே இருப்பீங்க ஆனால் இந்த மனநிலையை உங்கள் எதிரி பயன்படுத்தி கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் பயன்படுத்தி இருப்பாங்க இதனாலே கண்ணுக்கு தெரியாத தோல்விகள்லாம் உங்களை நெருங்கியிருக்கும் நிறைய இடத்துல வேலை போயிருக்கோம் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் மிஸ் ஆகிருக்கும் அதுபோல் உங்கள் பேச்சு மோசமாக இருக்கும்போது பலருடைய உறவுகளும் மோசமாகும் பிரிவுகள் ஏற்படும் இந்த எடுத்து தெரிஞ்சு பேசும்போது அடுத்தவங்க மனசில் என்ன தரம தோணும் அது உங்களுக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன் வீட்டில் இரு எனக்கு என்ன அப்படின்னு ஒதுங்கிப்பாங்க இனிமேல் இவர்கள் முகத்திலே நம்ம முழிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்படியே விலகியே இருப்பாங்க நீங்கள் அன்பாக பேசவும் முடியாது அவர்கள்ட்ட சண்டையும் போட முடியாது எப்படி அப்படி விலகிடுவாங்க உறவுகள் மோசமடையும் மோசமான பேச்சு மோசமான நடந்தைகள் அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து நல்ல நண்பர்கள் உறவினர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா பொதுவாகவே மக்களோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ கடுமையாக பேசுகிறவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி ஒதுங்கி தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசுனாலும் உங்கள் பேச்சை எப்பொழுதும் இனிமையாக தேனில் கலந்த வார்த்தையாக கண்ணியமாக பேசுங்கள் பல வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் ஈஸியாக அடையலாம் எந்த ஒரு தடையுமே இருக்காது அதை தடுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய பேச்சே பல வெற்றிகளை குவிக்கும் இப்போ ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதுபோல் தவறான பழக்கங்கள் ஏன்னா மனுஷன் அப்படின்னாலே ரெண்டு விதமாக தான் இருக்குவாங்க நல்ல பழக்கங்களும் இருக்கும் சில மறைமுகமான தீய பழக்கங்களும் இருக்கும் அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது பிறந்ததுலேருந்து யாருக்கும் தெரியாமல் வேணால் இருக்கலாம் ஆனால் யாரும் நாங்கள் அந்த பழக்கத்தெல்லாம் இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பழக்கங்களில் மிக முக்கியமானது வெளிப்படையாக தெரியக்கூடிய பழக்கம் இது என்ன தான் மறைச்சாலும் இது வெளியில் தெரிஞ்சிடும் போதை பழக்கம் இந்த பழக்கங்கள் வந்து இருக்கலாம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சு அந்த அளவோடு இருக்கும்போது உங்களது மானம் மரியாதை இதெல்லாம் இருக்கும் அளவுக்கு மீறும்போது பல விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் போதைக்கு அடிமையானால் எதிரிகளால் எளிதில் நீங்கள் தோற்கடிக்கப்படுவீர்கள் எதிரிகளுக்கு அது சாதகமாக முடியும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம் ஈஸியாக உங்களது லாபத்தை தட்டி பறித்து கொள்வார்கள் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் முன்னேற முடியாமல் இருக்கும் இந்த போதை அதிகமாக இருக்கும்போது இதை விட எங்கே பார்த்தாலும் தெரியும் இந்த போதைக்கு அடிமையானவங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அடுத்தவர்கள் மீதே பழி போட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கும் அதுபோல் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களால் புத்திசாலிதனத்தை யோசனையை குறிக்கோளை எப்பொழுதுமே பயன்படுத்த முடியாது எப்பொழுதுமே குறிக்கோளே இருக்காது நீங்கள் கவனிச்சிருக்கலாம் வாழ்க்கையில் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிக்கோளே இருக்காது அதுதான் ஒரு பெரிய இன்பம் சொர்க்கத்தை அவங்க நம்மளாம் உழைச்சி சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் சொர்க்கத்தை அவங்க இந்த குடியில் பார்ப்பாங்க அதனால் எந்த ஒரு யோசனையையும் குறிக்கோளும் யார் மேலேயும் ஒரு பற்றும் குடும்பத்து மேலே மெயினாக இருக்காது இதுபோல் பல விருட்சகராசி நண்பர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல தவறுகளும் செய்வாங்க அதை உங்களது தோல்விகளும் எதிரிகளும் பயன்படுத்தி கொள்வார்கள் உங்களை ஆட்சி செய்ய அந்த விஷயங்கள் போதும் அது மட்டும் இல்லை கடன் வாங்காதீங்க விருட்சகராசி நண்பர்களோ தோழிகளோ கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயன்படாது அந்த கடன் அடையவும் அடையாது எதையாவது வித்து தான் நீங்க கடன் அடைக்க முடியும் அது விருட்சகராசி நண்பர்களுடைய விதி அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் நாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா காரணம் நீங்கள் எல்லாமே விதி இறைவன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு இதெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணணும் இந்த நிமிஷத்தில் பண்ணணும் இந்த நொடிகளில் இதை பண்ணணும் அப்படின்னு எழுதி வைத்து விட்ட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே அந்த ஆண்டவன் முற்பிறவையில் செய்த நல்லது கெட்டதுக்கெல்லாம் பலனாக நாம் பிறக்கும் போதே கிரகங்கள் அமைந்துவிடும் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு போன ஜென்மத்தில் எப்படி நீங்கள் வாழ்ந்தீங்களோ அதற்கான பலனைத்தான் இந்த ஜென்மத்தில் உங்களால் வாழ முடியும் அப்போ நல்லது செய்தால் நல்லதாக நடக்கும் கெட்டது செஞ்சிருந்தோம்னா இங்கே கெட்டதே நடந்துகிட்டு இருக்கோம் அதனால் எதுவுமே நம்ம கையில்ல்ல இறைவன் கையில் இருக்கு அங்கே ஆட்டு வித்து கொண்டிருக்கிறார் இங்கே நம்ம ஆடுகிறோம் அங்கே இயக்கி கொண்டிருக்கிறார் இங்கே நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்டு வித்தாள் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு போது நம்ம ஆடித்தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் மதியால் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இப்போ குரு பயிற்சி இந்த மே மாதம் வருது அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்ப எவ்வளவு பிரச்சனைகளில் நீங்க இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கிரக பயிற்சி வந்துகிட்டு இருக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய காலம் வந்து விட்டது என் அன்பு விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதுபோல் எத்தனையோ முறை நம்ம சொல்லியிருந்தாலும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலன் எப்பொழுதுமே முயற்சியில வெற்றியை பார்க்கலாம் அலட்சியத்தில் எல்லாத்தையுமே பார்க்கலாம் எப்படி எல்லாத்தையுமே அப்படின்னா பிரச்சனைகள் அவமானங்கள் தோல்விகள் நிராகரிப்புகள் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்க முடியாத ஏமாற்றங்கள் இப்படி எல்லாத்தையுமே அலட்சியத்தால் பார்க்க முடியும் ஆனால் முயற்சியால் வெற்றியை பார்க்க முடியும் அந்த வெற்றியே உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும் அப்ப நீங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறபடி அதாவது இறைவன் சொன்னபடி நம்ம சொல்லும்போது இதை நீங்கள் அலட்சியப்படுத்தினாலும் அது உங்களுக்கு தான் முயற்சி பண்ணாலும் அந்த கிடைக்க போற பலன் உங்களுக்கு தான் அது உங்க கையில இருக்கு அப்ப தேவர்களுக்கு ஆசானாக விளங்குவது குரு பகவான் தேவ குரு இவர் அறிவு ஞானம் இவற்றிற்கு மூலமாக விளங்குபவர் தனம் புத்திர பாக்கியம் இது ரெண்டுக்குமே அதிபதி குரு பகவான் அப்ப நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு நல்ல நிலையில இந்த காலகட்டத்தில் வந்து உட்கார்றார் அப்ப எதுவுமே செல்வங்கள் மகிழ்ச்சிகள் இதெல்லாம் தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அற்புதமான பலன்களை உங்களுடைய முயற்சியினால் கொடுக்க போகிறார் குரு பகவான் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் சுபக்கிரகம் ஆறில் வந்தால் அசுப பலன்கள் குறையும் அதாவது இருக்கிற எல்லாம் குறையும் தான் ஜோதிட விதி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் குறைஞ்சிடும் ஆனால் உங்களுடைய முயற்சியும் குரு பகவானுக்குரிய பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும்போது நல்ல கவனமாக புரிஞ்சுக்கிங்க எத்தனையோ முறை அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறீங்கள எங்களையும் சேர்த்து ஆனால் ஒரு முறையாவது நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்போ முயற்சிக்கு என்றைக்குமே ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி செஞ்சு பார்த்துருக்கீங்களா என்ன செய்யறது எல்லாம் நம்ம தளபதி அப்போ ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழமொழி அப்போ உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தான அதிபதியாகவும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியாகவும் குரு ஆறாம் வீட்டில் வருவது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மைதான் குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு எதையாவது புதுமையாக சிந்திச்சு உங்கள் தொழிலை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறீங்க வேலையே இல்லை தொழிலே இல்லை சும்மா நீங்கள் உட்காந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய திறமை என்னென்னு முயற்சி பண்ணி பாருங்கள் அது மூலிமா ஒரு தொழில் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க ஏதாவது யோசனையில் இருந்துகிட்டே இருப்பீங்க ஏதாவது தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அப்படின்ட்டு அப்போ அந்த தொழிலும் வேலையும் மிகப்பெரிய ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றி தான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனக்காரகன் குருவே அப்போ அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் எல்லா சந்தோஷமும் எல்லா செல்வமும் அமைதியும் நிலவும் அப்போ குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய பாக்கியம் இதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க ராசி நண்பர்களே தோழிகளே குரு பகவானின் பார்வையும் பயணமும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கிறது சாதகமாக இருக்கு சந்தோஷங்களை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க தூங்கிடாதீங்க அலட்சியப்படுத்துறாதீங்க நீங்கள் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் குறை சொல்லுங்க ஆனால் ஒரு முறை இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு புரிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் வருகிற பிரச்சனைக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு எந்த நிமிடம் வருகிறதோ அன்றிலிருந்து நீங்கள் சாதனையாளர்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க பிரச்சனையே இல்லாத விஷயத்தை கையில் எடுப்பீங்க பிரச்சனையே பண்ண மாட்டீங்க தவறான வழிக்கு போக மாட்டீங்க தவறான தேர்வை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க உங்களுக்கு எது தேவை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் குறிக்கோள் கிடைச்சிரும் வழி கிடைச்சிரும் அந்த வழியில் பயணிக்கக்கூடிய அமைப்பு எப்படி பயணிக்கணும் நேர்மையா குறுக்கு வழியா இல்லை நமக்கு என்ன திறமை இருக்குது இப்படி பல விஷயங்களை ஆலோசித்து செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துடும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம் குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பகவானை வழிபட்டால் உயர் பதவி வேலை தொழில் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் செல்வ செழிப்பு எல்லாம் மேலோங்கும் சுக வாழ்வு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் குருவை வழிபட்டு ஆரம்பிங்க அறிவு விருத்தி அடையும் மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் நீங்கும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அது விலகும் அப்ப குருவை வழிபட்டு உங்களது வாழ்வுக்கு வெற்றிக்கான விஷயத்தை ஆரம்பிங்க ஒரு தொழிலையோ வேலையோ அல்லது முயற்சியோ செய்யுங்க யாருமே இந்த உலகத்தில் வேலையே இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு தொழிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு உயிருக்கும் ஆயிரம் ஆயிரம் தொழில் இருக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஆயிரம் தொழில் இருக்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் காத்திருக்கு நம்ம தான் போய் முயற்சி பண்ணோம் சின்ன வேலை பெரிய வேலைன்னு பார்க்காம ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து நமது திறமையை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவது வெற்றி அது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடியும் இதுபோல் பரிகாரங்களை செய்யுங்க அப்போ இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றியும் நிம்மதியையும் தரணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டே ஆகணும் சரி முயற்சி பண்ணி பாருங்கள் இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்களே அதிகபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குறைந்தபட்சம் ஒரு நான்கு வாரங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கை ஏதாவது மாறுதானு அப்போ அதிர்ஷ்டமும் யோகமும் செல்வங்களும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம் குரு பகவானுக்குரிய மூல மந்திரம் அப்போ குரு பயிற்சி நடக்குது அப்போ குருவால் நம்ம வாழ்க்கை முன்னேற போகுது அப்படின்னா இந்த மூலமந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஸ்க்ரீனில் இருக்குது எப்பொழுதுமே குரு பகவானை பார்த்தாலோ அல்லது வியாழக்கிழமை வருதம் இருந்தாலோ அல்லது வியாழக்கிழமை உங்கள் பூஜை அறையில் நின்று ஏதாவது தீபமேற்றி சூடமேற்றி வழிபட்டாலோ அப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வியாழ பகவானை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்டௌம் சக் குருவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌ சக் குருவே நமக ஒரு அற்புதமான மூல மந்திரம் நம்ம மந்திரத்தை பற்றி பாடம் எடுக்கணும் அப்படின்னாலே பல நாட்கள் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மந்திரங்கள் எவ்வளவு அற்புதம் மந்திரங்களுக்கான காரணம் என்ன மந்திரம் எப்படி பிறந்தது மந்திரம் ஏன் உச்சரிக்கப்படுகிறது மந்திரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம் இந்த பிரபஞ்சத்துக்கும் மந்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம வீட்டு பூஜை அறைக்கும் கோவிலுக்கும் மந்திரங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல பாடங்களை எடுக்கலாம் மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் ஐயருங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா சேட்டுங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை சொல்லும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் எப்போது புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் அடுத்தது குருவுக்கான சூப்பரான மந்திரம் குரு பகவானுக்கான சிறந்த மந்திரம் ஆனால் மும்மூர்த்திகளை உதவிக்க அழைக்கிற மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாஷா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக புரியுதுங்களா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் தட்சிணாமூர்த்தி மந்திரம் இந்த மந்திரமானது குரு பகவானுக்கு ஏற்ற மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரமானது தட்சிணாமூர்த்தியையும் நமக்கு கல்வி அறிவினையும் கலைகளையும் கற்றுக்கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களையும் சிறப்பிக்கும் விதமான ஒரு மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலமாக நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் எத்தனை ஜென்மங்களாக இருந்தாலும் இந்த பிறவியிலோ எல்லா பாவங்களும் குறைந்துவிடும் அதற்கான தண்டனை நமக்கு குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க சிவன் பிரம்மா விஷ்ணு ஏன்னா முப்பெரும் கடவுள்களின் ஆசிர்வாதத்தையும் அழிக்கக்கூடிய விதமான மந்திரம் இது ஒரு அபூர்வமான மந்திரம் ஆக்கும் அழிக்கும் காக்கும் மூன்று கடவுள்களின் ஆசியையும் வாங்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு சிறப்பான மந்திரம் அதனால் இவ்வளவு சிறப்பை கொண்ட அந்த மந்திரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு மறைக்காமல் நூற்றி எட்டு முறையோ கோவிலில் போய் அமர்ந்து ஆயிரத்தெட்டு முறையோ அதாவது நவக்கிரக கோவில் சிவன் கோவிலுக்கு போங்க ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு இடத்துல உக்காந்துங்க தியானம் செய்கிறது மாதிரி சிவபெருமானுக்குரிய குறி அந்த கையில் இருக்கணும் பாருங்க நெட்டில் தேடி பாருங்கள் அது மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு வியாழன் ஒரு லட்சத்தெட்டு முறை சொல்லியிருந்தீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம் வேலை கிடைக்கலையா தொழில் நஷ்டமாக இருக்கா நோய் பிரச்சனையாக இருக்கா வெளிநாட்டில் தவிக்கிறீங்களா அல்லது கனவு கண்ட தொழில் செய்ய முடியாமல் உங்களுடைய கனவு பூர்த்தியாகாமல் இருக்குதா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா எந்நேரமும் பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு துரோகங்கள் நடக்குதா உங்கள் சொத்தை யாராவது எழுதி வாங்கிக்கிறாங்களா இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த மே மாதம் நிகழப்போகிற குரு பயிற்சினால அந்த குரு பகவானின் அருளால் தொட்டதெல்லாம் தொடங்கும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் பயணங்களால் நன்மை உண்டு வேலையில ப்ரொமோஷன் உண்டு பதவி உயர்வு உண்டு அதுபோல சம்பள உயர்வு உண்டு தொழில் நல்ல மாற்றம் இருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்ப விஷயத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார பெற்றவர்களுக்கும் உங்களுக்குள்ளார பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உள்ளார இந்த மாதிரி சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் நெருக்கங்கள் அதிகரிக்கும் திடீர்னு இடமாற்றம் அடைவீங்க தொழிலையோ வேலையிலையோ அப்போ மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாக்கும் என்ன தான் நீங்கள் சின்ன வயசில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் துன்பங்களை துரோகங்களை சந்தித்திருந்தாலும் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய வசதிக்காகவும் குடும்பத்திற்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதியெல்லாம் ஏற்படுத்திப்பீங்க அது இதுக்கெலாம் சரியான காலகட்டம் நடு வயது வரைக்கும் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது வரைக்கும் வாழ்க்கை மிக மிக போராட்டக்களமாக இருக்கும் ஏதோ ஒரு போரில் சண்டை போடுறது மாதிரியே இருக்கும் நாலா பக்கமும் எதிரிகள் கத்தி வச்சுக்கிட்டு உங்களை நோக்கியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது மாதிரியே இருக்கும் எதிரிகள் அப்படின்னா எதிரிகள் மட்டும் இல்லை பிரச்சனைகள் கடன் பிரச்சனை குழந்தை பிரச்சனை மனைவி தொழில் பணப்பிரச்சனை உறவுகள்கிட்ட பிரச்சனை இப்படி கோற்று வழக்கு வம்புகள் இதெல்லாமே உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த நடுவயது வரைக்கும் சந்திப்பீங்க அதுக்கப்புறம் பல பாடங்கள் கத்தாச்சு புரிஞ்சுக்கிட்டாச்சு உலகத்தை அப்போ இந்த வயதாக கூட இருக்கலாம் இந்த நேரமாக கூட உங்களுக்கு இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் அக்கறையோடு இருங்க அதுபோல் கல்லூரி படிக்கிற வயதில் இருந்தால் பள்ளி படிப்பு வயது இருந்தால் கொஞ்சம் காதல் கல்யாணம் பிரச்சனை இது மாதிரியான கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கவனமாக நீங்கள் கையாளணும் அக்கறையோடு கலந்து ஆலோசித்து எச்சரிக்கை கொடுங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டத்துக்கு படிப்பு முக்கியம் ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம சரியாக பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியுங்கிற ஒரு புரிதலை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் அதுபோல் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று குடும்பத்தோடு பூஜை செஞ்சுட்டு வாங்க ஆரம்பிங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அதுபோல் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்கிறீங்க இல்லைன்னா தொழில் செய்கிறீங்க இல்லைனா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு நேரத்தையும் பயனுள்ள நேரமாக நீங்கள் மாற்றுப்பீங்க அதனால் ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தாமதம் சோர்வு ஒரு சந்தேகம் இதெல்லாம் இருக்கும் போது குறைவான லாபம் கிடைச்சாலும் போக போக உங்களது வருமானத்தை பெருக்கிப்பீங்க நிதி இழப்பை தவிர்ப்பீங்க கடனெல்லாம் அடைப்பீங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபமாக அமையும் அப்போ சின்ன பணியில் சேர்ந்தாலும் சின்ன தொழில் செய்தாலும் சின்ன வியாபாரம் செய்தாலும் உங்களது வயதும் காலமும் மாற மாற ஏற ஏற அனுபவ முயற்சினால் புகழின் உச்சிக்கே வரக்கூடிய வாய்ப்பு விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு அதனால் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அடுத்து பார்த்தோம்னா தாய்மாமன் உறவு கொஞ்சம் சரி இருக்காது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் பத்தாம் இடம் தொழில் தொழிலில் அவங்களுடைய தலையீடு இருக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க உங்கள் ராசிக்கு கண்ணி இருக்கிற இடம் உங்களுக்கு புகழை தருகிறது அதனால் செய்கிற தொழிலில் பெயரையும் புகழையும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க நம்பிக்கையோடு ஆரம்பிங்க குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் வாழ்க்கையில் வெற்றி அதிகரிக்கும் கூட்டு தொழில் சரியாக இருக்காது அதே சமயத்தில் தொழிலில் மறைமுக எதிரிகள் நிறையா இருப்பாங்க நம்ம சொன்னது மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ இந்த இடத்துல நிதானமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் மிக மிக முக்கியம் அதுபோல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பகிங்கரமாக சொல்லாதீங்க ஓப்பனாக சொல்லாதீங்க எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை அது ஒருபடி மேலே முன்னேற்ற போதும் அப்படின்னா வெளிப்படையாக அதை பற்றி அடுத்தவர்களிடம் சொல்லாதீர்கள் குடும்பத்தை தவிர அப்போ நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போதே எதிரியை ஈஸியாக வெல்ல முடியும் உங்கள் திட்டத்தை பற்றி எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா அது உங்கள் எதிரிக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிடும் ஈஸியாக உங்களை தோக்கடிச்சிருவாங்க அப்போ அதுபோல் சமயத்தில் உங்கள் திட்டங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கீங்களோ எதிரியின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிடுறீங்களோ உங்களுடைய உண்மையான தோழர்களை மட்டும் நம்பி உதவிக்கி வச்சுக்கிட்டு உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையலாம் எப்பொழுதுமே அடுத்தவங்களால் உங்களால் முன்னேறவே முடியாது ராசியை பொறுத்த வரைக்கும் தன் சுய உழைப்பு தான் சுயம்புவாக நீங்கள் உழைக்கணும் அதன் மூலியமாக தான் கடன் அடைக்க முடியும் வீடு வாகனம் நிலம் வாங்க முடியும் இது தான் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அப்போ இதுக்கெல்லாம் உங்களது தன்னம்பிக்கையும் முயற்சியும் உழைப்பும் அது கூட சேர்ந்து ஆன்மீக பயணமும் ஆன்மீகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகி நம்புகிற வரைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் வெற்றி மட்டும் கிடச்சிருச்சி அதனால் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுடைய நம்பிக்கை வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் செய்யுங்க நம்ம வீட்டில் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க வாசனை இருக்கிறது மாதிரி வச்சுக்கிங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம் அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னென்னா பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தி இப்படி பஞ்சகாவியங்கள் சேர்த்த பொருட்களை வாங்கி பரிகாரம் செய்யுங்க பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்து பொருட்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம் காவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா பசுமாட்டுடைய சாணம் பால் தயிர் கோமியம் நெய் இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து தான் இந்த பஞ்சக்காவிய பொருட்கள் செய்கிறாங்க இந்த பொருட்களும் எடுக்கக்கூடிய இடம் அதாவது ஐந்து பொருட்களுமே எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பசுவிலிருந்து பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது அதாவது பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் சேர்க்கணும் அப்போ எங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கங்க தரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கடைசியில் சொல்கிறோம் கேளுங்க பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது அப்போ இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் ஒரு யாகம் வளர்த்த ஐயரை வச்சு யாகம் வளர்க்குறோம்ல அதனுடைய பலம் நமக்கு கிடைக்கும் முழுசாக கிடைக்கும் இந்த ஒரு விளக்கை ஏற்றுனாலே மகாலட்சுமியின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் எல்லாமே ஜெயந்தான் ஒரு முறை ஏற்றி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நினச்ச காரியம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும் இது கண்டிப்பாக முடியும் போல ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு மனசில் தோணுது அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த விளக்கை ஏற்றின உடனே அதற்கான பலனை உடனேயோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ காத்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சாலே லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய ஒளி சக்தி உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் அர்த்தம் ஏன்னா பசு லட்சுமி தேவி பார்வதி தேவியோட அம்சம் பொருந்தியது மகாலட்சுமிக்கு அவ்வளவு விருப்பமான மகாலட்சுமியே குடிக்கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட விளக்கு அந்த விளக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஐந்து விதமான புனித பொருளை நன்றாக இணைத்து பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்று நம்ம வீட்டில் வழிபடும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இதெல்லாம் கூட்டி பாருங்கள் நாற்பத்தெட்டு வரும் அப்போ அந்த ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் வீட்டில் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் தொழிலில் அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நவக்கிரக தோஷங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் சரி விலகும் பூர்வ ஜென்ம பலன் கிடைக்கும் தீய சக்திகளுடைய பாதிப்பு அகலும் தெய்வீக ஆற்றல் உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் வீட்டிலும் அதிகரிக்கும் கந்திஷ்டி முற்றிலுமாக அகலும் அப்ப பஞ்சகாவிய விளக்குக்கு இவ்வளவு பலன் இருக்கு ஏன்னா சும்மா சொல்ல முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்து அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கை ஏற்றும் போது முழுசாக எரிஞ்சிடும் எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் சேமித்து வைங்க அந்த சாம்பலை சேமித்து வச்சுட்டு எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க கடன் கொடுக்க போகிறீங்க பண பரிவர்த்தனை செய்ய போகிறீங்க பேங்கில் லோன் வாங்க போகிறீங்க அல்லது வேலை தேட போகிறீங்க அல்லது தொழிலுக்கு முதல் நாள் போகிறீங்க அல்லது தொழிலை ஆரம்பித்து வைக்க போகிறீங்க வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட போகிறீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விபூதியை இந்த பஞ்சக்காவிய சாம்பலை எடுத்து உங்கள் நெற்றியில் விபூதி மாதிரி பூசிக்கிட்டு போங்க இந்த மகாலட்சுமி உங்கள் கூடவே வந்து நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றி பெற வைப்பாள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ இந்த குட் பேபி இங்கே ஸ்கிரீனில் இருக்க பாருங்கள் இவங்க தான் இவங்க வந்து தரமாக பல பூஜை பொருட்களை செய்கிறாங்க பலவிதமான புதுமையான பூஜை பொருட்கள் பச்சரிசி கோலமாவு கோலமாவு கட்டி பஞ்சகாவிய எண்ணெய் இப்படி பூஜை பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க அதில் இந்த பஞ்சக்காவிய விளக்கு நாட்டு மாட்டு பசுவிடமிருந்து பெறக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்போ சுத்தமான பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கணும்னா குட் பேபி இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பூஜை பொருட்கள் தரமாக வேண்டுமானாலும் காண்டெக்ட் பண்ணி வாங்கிங்க மிக தரமாக இருக்கும் அடுத்தது இந்த தொழில் தொழில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்கள் நாங்கள் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க தொழில் ஒரே ஒரு தொழில் சொல்கிறேன் அடுத்தடுத்தது நிறைய தொழில் சொல்ல போகிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொழில் என்னென்னா இந்த குட் பேபி இவங்க ப்ராடக்ட் வந்து இதுவரைக்கும் இருபது ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்ருக்காங்களாம் அப்போ அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் ரெண்டு விதமாக கொடுப்போம் ஏன்னா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தேவையான பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது அதுவும் புதுமையான பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை இருக்கும் அப்படியான பொருட்களை ரெண்டு விதமான வருமானத்துக்காக செய்யலாம் வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் ஏதாவது கடை வச்சிருக்கிற ஆண்கள் பெண்கள் அல்லது எனக்கு நிறைய பேரை தெரியும் ஒரு ஐநூறு பேரை தெரியும் ஐநூறு பேரில் ஒரு பத்து பேர் மாதத்துக்கு வாங்கினாலே ஒரு சின்ன தொகை உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் ரீசேல் பண்ணலாம் அது மாதிரி பத்து அப்பார்ட்மெண்ட் எனக்கு கிடை தெரியும் எனக்கு ஆயிரம் பேரை தெரியும் நான் ஒரு காலேஜில் இருக்கேன் ஒரு சின்ன வருமானத்துக்காக இதை நம்ம செய்யலாம் அல்லது நான் ஒரு கடை தெருவில் கோவில் முன்னாடி நான் அந்த விஷயம் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் அல்லது வைக்கலான்னு எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்றது மாதிரி ஒரு அளவோட ஒரு கம்மியான விலை கொடுத்து உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க ரீசேல் பண்ணலாம் உங்களுக்கு இத்தனை பெர்சென்டேஜி பத்துலேருந்து இருபதுக்குள்ளார லாபம் கிடைக்கிறது மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க காண்டக்ட் பண்ணுங்க அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுங்க அதுபோல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் பொருள் வாங்க முடியாது எனக்கு அல்லது நான் யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது விற்க முடியாது ஆனால் இதில் எனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னா அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க அதாவது அவங்க ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க அந்த கேட்லாக் அனுப்பி அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இவங்க அனுப்பி வச்சிருவாங்க அவங்களுக்கு அதில் உங்களுடைய கமிஷன் என்னவோ அதை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எல்லாருக்கும் ஆயிரம் தொழில் இருக்குது அப்படின்னு சொன்னல ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் தொழில் இருக்குது அதில் இதுவும் ஒரு தொழில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் லாபம் கிடைச்சா போதும் ஒரு இருபதாயிரம் லாபம் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இவங்களை காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பொருட்கள் இன்னும் அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க இன்னும் நூறு பொருட்கள் மேலே ஆயிரம் பொருட்கள் மேலே அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க அவங்களோட ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான முயற்சி பண்ணுங்கள் அல்லது இது மாதிரி யாராவது செய்கிறாங்க அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இப்படி ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது பயன்படுத்திங்க அடுத்தது பல பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் முன்னேறவே முடியல எனக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கான செல்வங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கான தொழில் எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கான வேலை எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்படின்னு அலையிறவங்களுக்கு இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது எனக்கு நேரமே இல்லை இப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரு கதை இது மகாவிஷ்ணுவ பரம பக்தரான நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய நாடகங்களில் பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த நாரதர் வந்து பெரும் துக்கத்தால் தவிச்சார் அவர் மனசை ஏதோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது எவ்வளோதோ முயற்சி பண்ணியும் அந்த துக்கத்திலேருந்து அவரால் மீள முடியல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது உடனே மகாவிஷ்ணுவை போய் சரண அடைகிறார் விஷ்ணு நாரதத்தை சொல்கிறாரு உன் துயர் நீங்கள் புனித யாத்திரை செய் அப்படிங்கிறார் அந்த அறிவுரை சொல்றார் அது போலவே நாரதர் செல்ற வழியில நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு புனித யாத்திரை போயிட்டு அப்போ ஒரு இடத்துல கங்கை அந்த கங்கையில் குளிக்கிறார் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அவர் பக்கத்தில் வருது என்ன மீனே நலமா அப்படின்னு கேட்கிறார் நாரதர் அதுக்கு அந்த மீன் சோகமா என் தாகத்திற்கு தண்ணி கிடைக்காமல் மிகவும் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட நாரதர் கோபமும் படுகிறார் சிரிப்பும் சிரிக்கிறார் என்ன மீனே உளறுகிறாய் முட்டால் மீனே தண்ணீரில் இருந்து கொண்டு தாகத்தால் துன்புறுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த மீன் ஒரு விஷயம் சொல்லிச்சான் ஆனந்த அமிர்த வடிவான பகவானின் அருகிலேயே இருந்து கொண்டு தாங்கள் துன்பப்படுவதை விட இது ஒன்றும் வியப்பில்லையே என்று பதிலளித்தது மீன் பகவானை மறந்ததே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று நாரதர் உணர்ந்த மறுகணம் அந்த மீன் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தது அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் தொழில் இருக்கு வேலை இருக்கு நமக்கான பணம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது நம்மள்ட்ட உழைப்பு இருக்குது சிந்தனை இருக்குது திறமை இருக்குது விடாமுயற்சி இருக்குது எல்லாமே இருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கையே சரியில்லை நல்லா வேலை கிடைக்கல வேலை போயிடுச்சு நிம்மதி இல்லை தொழில் நல்லா இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் நண்பர்கள் தோழிகள் நிறைய உண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த விஷ்ணு சொல்கிற அறிவுரை தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தும் தேடி அலைவதேன் இறைவனை மறப்பதே மனிதரின் துன்பங்களுக்கு எல்லாம் மூல காரணம் எல்லாமிருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது முட்டாள்தனம் என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்